சரிகாம கார்வா இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள் தெரியுது ஆமாண்டா உண்மையிலே உனக்கு கண்ணு தெரியல மச்சான் யாரது பேசுறது நாங்க தாயா யாரது ராஸ்கல்ஸ் அந்த பொண்ணு என்னடா பண்ணீங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணியாச்சு மச்சான் பாடுறா இவனை செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுங்கடா நாங்க சரண்டர் ஆயிடுறோம் கண்ணு தெரியாத நீ ஐ விட்னஸ் இல்ல ஏய் அந்த பொண்ண கொன்ன மாதிரி இவனையும் கொண்டு போட்டுலாமா ராஸ்கல்ஸ் எங்க இருக்கீங்க எங்க ஏய் வாங்க முன்னாடி ஏய் அடரா ஏய் ஏய் நீ என்ன பெரிய துப்பறியும் சிங்கமா இவ்ளோ கோவப்படுற டேய் அந்த பொண்ணை ரேப் பண்ணி நாங்க தான் மர்டர் பண்ணோம் என்னடா பண்ணுவ ஏய் 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 ப்ள ஏய் ஏய் இவ்வளவு விட மாட்டடா சும்மா கத்தாதடா உன்னைய அவ போன இடத்துக்கு அனுப்பிறோம் அங்க போய் அவளை வேற யாரும் ரேப் பண்ணாம காப்பாத்து சரியா ஏய் 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 மச்சான் என்னடா இவன் கதையை முடிச்சிடலாம்டா என்ன இருந்தாலும் இவன் போலீஸ் இவனை உயிரோட விட்டோம் நாளைக்கு நம்ம மாட்டிப்போம் ஏய் இவெல்லாம் ஒரு ஆளு இவனை பார்த்து பயப்படுற நம்ம பார்க்காத போலீஸா கோர்ட்டா டேய் மச்சான் இவன் சொல்றதாண்டா சரி இவனை உயிரோட விட்டா ஃபியூச்சர்ல நமக்கு தான் பெரிய சிக்கல் ஆயிடும் ஆளை காலி பண்ணிடலாம்டா டேய்
சிக்கல்ல மாட்டினா தான்டா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். வேணா மச்சான், சுந்தர் போறா இவனை சொல்றதுக்கு எனக்கு மட்டும் இப்ப கண்ணு தெரிஞ்சது. உங்க மூணு பேரையும் பலி கொடுத்துருண்டா. ஏய் என்ன சொன்ன, எங்க மூணு பேரையும் பலி கொடுப்பியா? சவால்ரா, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா, பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்தா நீ சொன்னதை சைடா பாப்போம். டேய், உன்னை உயிரோட விட்டுட்டு போறோம் எதுக்கு தெரியுமா? நீ என்னமோ சொன்னிய, ஏதோ புடிக்கிடுவான்ட்டு. அதுக்குதான் உன்னால முடிஞ்சா நீ சொன்னதை செய். ஏய் வாங்கடா. ஏய் டேய் நில்லுங்கடா. டேய் ஏய் டேய் மச்சான், கண்ணு தெரிஞ்சும் இவன் கையில துப்பாக்கி வச்சிருக்கும் போதும் நம்மள பிடிக்க முடியல, அந்த பொண்ண காப்பாத்த முடியல. இப்ப கண்ணும் போச்சு, இவனால என்னடா பண்ண முடியும்? விடுறா, கடைசி வரைக்கும் இவன் கண்ணு தெரியாம இருட்டுல கடந்து சாகட்டும். அதுவும் சரிதான்டா. வாங்கடா. டேய் நில்லுடா, டேய் நில்லுடா. நீங்களும் படுத்துக்கோங்கம்மா. எனக்கு தூக்கம் வரல அபி, நீ தூங்கு. அம்மா, ஒருவேளை டாடி லேட்டா கேக் வாங்கிட்டு வந்தாலும் என்னை எழுப்பி விட்டுருங்க. நாம மூணு பேர் சேர்ந்துதான் கேக் வெட்டணும், சரியா? சரி, நீ தூங்க அபி. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் எங்க இருந்து கேக் வாங்கிட்டு வர போறாரு? நீ தூங்க. அம்மா, இப்ப வேணா டாடிக்கு போன் பண்ணி பாருங்களேன். சரி. என்னாச்சுமா? ஆஹா, முன்னாடியாச்சும் போன் போச்சு, இப்ப நாட் ரீச்சபிள்னு வருது. அம்மா, டாடி ஏதாவது அர்ஜென்ட் கேஸா போயிருப்பாரு. டாடி வந்தா சண்டை போடாதீங்க ப்ளீஸ். சரிங்க பெரிய மனுஷி, நீங்க சொன்ன மாதிரியே சண்டை போடாம இருக்க போதுமா? அம்மா, ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி பாருங்களேன், டாடி எங்க போயிருக்காங்க தெரியும்ல. இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு, போன் பண்றேன். பண்ணுங்க. இந்த நேரத்துல யார போன் பண்றா? ஹலோ, டிஃபை போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, நான் ஜீவா பேசுறேன், இன்ஸ்பெக்டர் சித்தார்த் சாரோட வைஃப். சொல்லுங்கம்மா, நான் மீசா தான் பேசுறேன். அண்ணா, சார் இன்னும் ஸ்டேஷன்லயே இருக்காரு? இல்லையம்மா, அவர் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிட்டாரு. அப்படியா? அண்ணா, அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே. வரலையா? என்ன இது ஆச்சரியமா இருக்கு. நான் தான் நம்ம கேக்கு அலுவா மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டேன். அப்படியா? ஆமாம்மா. அப்புறம்